அனைவருக்கும் வணக்கம். ஸோ கொஞ்ச நாளாக இருந்து பேசிக்கிட்டு இருக்கிற டாபிக் தான் திருப்பியும் இன்னைக்கு பேச போகிறோம். மனநலம், ஓசிடி, வேரியஸ் ஆங்கிளில் நம்ம பேசலாம். இது வந்து நாட் அ லெக்சர், இது வந்து ஒரு மியூச்சுவல் டிஸ்கஷன் மாதிரின்னு நம்ம வச்சுக்கலாம். அதான் பெட்டராக இருக்கும். ஸோ தட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் வந்து நல்லா இருக்கும் நமக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளாகவே பார்ப்போம். அவுட்லைனில் ரொம்ப, அதாவது ஒரு ஸ்கூல் மாணவனுக்கு சொன்னால் எப்படி புரியுமோ அந்த அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா நமக்கு வேண்டியது ஈஸியாக கிடைச்சிடும். நான் பேசுறது கேட்குது இல்லையா? அதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, யாரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணல, கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு உடம்பு இருக்கு, மனசு இருக்கு. மனசுல வந்து எண்ணங்கள் வருது, உணர்ச்சிகள் வருது, அதுக்கு ஒரு டியூட்டி இருக்கு. அது இல்லாமல் நம்ம ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ அது நார்மலாக கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ணாமல் பிரச்சனை கிடையாது. அது நார்மலாக ஃபங்க்ஷன் பண்ணாமல் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு தொந்தரவாகுது. அதுக்கு நமக்கு வேறு தீர்வுகளுக்கு வழி பார்க்கும். ஸோ இங்கே நம்ம என்ன பேச போகிறோம்னா, மனம் அப்படின்னா எதனா, அதனால் அவுட்லைனில் அதனுடைய டியூட்டி என்ன, எப்படி அது பண்ணுது, எங்க பிரச்சனை ஆகுது, எப்படி வெளியே வருது, எது ஒரு பெஸ்ட் ஸ்டேஜ், இந்த மாதிரி கோர்வையா நம்ம பார்ப்போம். ஸோ அதுல இப்போ உள்ள காலில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டா ஒரு கேள்வி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நமக்கு உடம்புல ஃபைவ் சென்சஸ் இருக்குது. உடம்புக்கு பொறுத்த மட்டும் கண், காது, மூக்கு எல்லாம் பார்க்க முடியுது. இதுதான் சென்சஸ்ஸு அப்படின்ட்டு. இப்போ மனம் நமக்கு இருக்கிறது நல்லா தெரியுது. மனதுக்கு சென்சஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு சாதாரண கேள்வி வருது. ஸோ மனதுக்கு சென்சஸ் வந்து நம்ம நரம்பு சிஸ்டமும் உடம்புல இருக்கிற பார்ட்ஸும் சதை, போன்ஸ், அந்த மாதிரி சிஸ்டத்தில் உண்டாகிற ரியாக்ஷன்ல தான் அது சென்சஸாக இருக்கு. ஸோ இன் அதர்வேர்ட்ஸ், வேற வழியாக பார்த்தோம்னா, மனசில் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா உடம்பு கூட டிஸ்டர்ப் ஆகும். சில பேருக்கு ஏதோ ஒரு உணர்ச்சி வந்தான்னா கை காலெல்லாம் நடுங்கும். சில நாட்கள் முன்னாடி ஒருத்தர் காலையில் ஃபோன் பண்ணியிருந்தார். ஆள் வந்து ஒரு மிலிட்ரி டைப் மாதிரி ஆள், ஜம்முன்னு இருப்பார். இவரும் ஒருத்தர் கொஞ்சம் கடிந்து பேசலாம்னு போங்க, ஆனால் அங்கே போன உடனே என்னால் அப்படி பேச முடியலை, கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி இந்த ஆளு போய் அவர் இந்த ஆளை அற விட்டுருந்தானா, அந்த ஆள் தாங்கி இருக்க மாட்டான். ஸோ மத்தியில் ஏதோ ஒரு கேம் ஆடியது, அந்த கேம் ஆடினது வந்து அவருடைய மனசு. ஸோ மனசோட அங்கே வந்த பிரச்சனை, அந்த சிச்சுவேஷனில் அது வெளியே வந்து அவருக்கு கை கால் தரலாம். சரி, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அந்த பிக்சர்ஸ் கூடவே நம்ம பார்க்கலாம்.
ஐ திங்க் இப்போ உங்களுக்கு அந்த பிக்சர் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பேசிக்கலா மனசுல வந்து நமக்கு நிறைய ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வருது, உணர்ச்சிகள் வருது, எண்ணங்கள் வருது, என்ன ஒரு நிமிஷம் ஏக்கம் அடிக்குது. Okay. ஓகே, ஸோ இப்போ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் உணர்ச்சிகளும், எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் எண்ணங்களும், நம்ம மெமரியும், சிந்திக்கிறதும், இன்டலெக்ட், அதாவது முடிவு பண்ணக்கூடிய திறமையும் எல்லாம் அந்த ஒரு டப்பாக்கில் தான் இருக்கு. இதை நம்ம மைண்டுன்னு சொல்லிடுறோம். இது ஒரு யூனிஃபார்மாக ஒர்க் பண்ணிச்சுன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. யூனிஃபார்மாக ஒர்க் ஆகல அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள் வருது. இது ஒரு நல்லபடியாக இது எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அதை எப்படியே பிஹேவ் பண்ணாங்கன்னா அதை நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ஞானம், முக்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம இப்போ பேசணும் இல்லையா, மனதிற்கு புலன்கள் உண்டா அப்படிங்கிறது, பாடியில பிளஸ் பார்ட்ஸ்ல நர்வஸ் சிஸ்டத்துல ஏற மீன் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்னால அந்த மனசுக்கு வந்து அந்த ஃபீட்பேக் தெரியுது. எதிர்மறை உணர்ச்சிகள் வரும்போது நம்ம நரம்பு மண்டலங்க அதுக்கு டேமேஜ் கூட பண்ணலாம், ஆனா சில நேரம் அது வேண்டி இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல ஒரு அனிமலை பாக்குறீங்க, அந்த அனிமலை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய கண்டிஷன் வருது, அப்போ எதிர்மறை உணர்ச்சி வரும், நரம்பு மண்டலம் பாதிக்கும், ஆனால் அது வேண்டியது. ஸோ இது பேசிக்காக ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்லியிருக்கேன். இப்போ இதிலிருந்து நம்ம பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் உள்ளே போகிறோம். அதாவது கோளாறு, இந்த மனசில் நடக்கிற கோளாறுகள், மனசில் என்ன பிரைமரியாக நடக்குது, இதுதான் எண்ணம், உணர்ச்சி. உணர்ச்சி எப்படி வருது, நமக்கு எண்ணம் வருது, அதனுடைய அவுட்புட்டாக உணர்ச்சி வருது. உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை தூரத்தில் வர்றத பார்க்குறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு ரெகனைஸ் பண்ணுறீங்க, அதை ரெகனைஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு உணர்ச்சி, சந்தோஷ உணர்ச்சி வருது. அதே நேரத்தில் உங்களுக்கு வேண்டாதவர் ஒருத்தர் வந்தாங்கன்னா வெறுப்புங்கிற உணர்ச்சி வரும். ஸோ இது சம்பந்தமா நம்ம இந்த எண்ணம், உணர்ச்சி ஏற்படக்கூடிய கோளாறுகள் பற்றி இப்பொழுது பேசலாம். என்ன நிர்பந்தம், தட் மீன்ஸ் ஓபசன், ஓசிஜி அப்படின்னு மொத்தத்துக்கு சொல்றாங்க. செயல் நிர்பந்தம், அதாவது எண்ணம் திருப்பி திருப்பி வந்தது, எண்ணமானது நிர்பந்தம் பண்ணுது. முதல் பார்த்தோம் பாருங்க, எண்ணம் வருது, உணர்ச்சி வருது அப்படின்னு. ஒரு குறிப்பிட்ட எண்ணம் வந்து நிர்பந்தம் பண்ணலாம், கம்பல் பண்ணலாம், அதுக்கு ஒபஷன் அப்படின்னு பேரு ஆங்கிலத்துல சொல்றாங்க.
அதனால வந்து சில பேர் அந்த செயல்களை திருப்பி திருப்பி செய்வாங்க, சில செயல்களை. அது என்னங்கிறது ஃபர்தரா பார்ப்போம். இது வந்து இப்போ நம்ம மனதினால் ஏற்பட்ட கோளாறு. இப்போ வயிறு கோளாறுன்னு சொல்றோம், அஜீரணன்றோம், ஏதாவது ஒண்ணு சாப்பிடுறோம், சரியா போகுது. அதே மாதிரி இது மனதுக்கு சம்பந்தப்பட்ட கோளாறு. முதல் குவெஸ்டின் வருது, இது வந்து இதுக்கு வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா, நிச்சயமா தீர்வு தீர்வு இல்லாமலே இல்லை. நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் சரி, இல்ல இந்த ஐயாவுடைய கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு தீர்வு நிச்சயமா உண்டு. இப்போ ஃபர்தரா இந்த நிர்பந்தம் எண்ணங்கள் வர்றது என்னன்னா, அர்த்தம் இல்லாத காரணம் இல்லாத வேதனைப்படுத்தும் வற்புறுத்தல்கள், தொடர்ச்சியான எண்ணங்கள். தொடர்ச்சியான எண்ணங்கள் தான் பேசிக்கா காரணம். ஏதோ ஒரு எண்ணம் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு பரபரப்பான உணர்வு, ஒரு சலிப்பு உணர்வு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை ஆகுது. இதனால என்ன ஆகுது, மன அழுத்தம் ஏற்படுது. மன அழுத்தம் மட்டுமா ஏற்படும், அதை கூடவே அவங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாம் கூட வந்துடுவாங்க, குற்ற உணர்ச்சி என்ன அப்படியெல்லாம் கூட வந்துடுவாங்க. ஸோ இது ஒரு போர்ஷன். செயல்பாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, பக்கத்துல ஏதோ ஒர்க் நடந்துருக்கு, கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆகிடும், அதை பற்றி ஃபாலோ பண்ணி புரியலைன்னா நீங்க வந்து ஸ்டாப் பண்ணி கூட சொல்லலாம். இந்த செயல்பாடுகள் செயல்பாடுகள் அப்படின்னா, இந்த பிரச்சனையினால அவங்களுக்கே தெரியாம அவங்க திருப்பி திருப்பி சில வேலைகள் திருப்பி செஞ்சிடுறாங்க. உதாரணத்துக்கு கை கழுவுறது, சரி பார்த்ததே திருப்பி திருப்பி சரி பார்க்கறது, சீரமைக்கிறது ஒழுங்கா இருக்கா அப்படின்ட்டு எண்ணுதல், எண்ணிக்கிற எண்ணிக்கிட்டு இருக்கு. இது கேட்கறதுக்கு என்ன நமக்கு கொஞ்சம் பண்ணியா அது வித்தியாசமா இருக்கு. சில பேர் கை கழுவுறதுக்குன்னா முதல்ல போய் கை கழுவிட்டு வந்து திருப்பியும் போய் கை கழுவி, அப்புறம் சோப்புக்கு சோப் போட்டு கழுவி, அதுக்கப்புறம் கை கழுவி, அவங்களுக்கு மனசுல ஏதோ ஒரு எண்ணம் ஓடும். என்கிட்ட ஒரு அன்பர் போன் பண்ணி பேசினாங்க, அப்புறம் அதே மாதிரி தான் நல்லா ஜவான் மாதிரி போனா மிலிட்டரிக்கு போய் ஜாயின் பண்ணலாம் அந்த மாதிரி உடம்பு. ஏதோ அந்த மாதிரி எண்ணங்கள் வருது, எண்ணங்கள் வந்ததுனால எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் ஹார்ட் அட்டாக் ஹார்ட்டுக்கு செக் பண்ண முடியும். தேவையற்றது என்ன, அது போய் செக் பண்றது, டாக்டர் என்ன டெஸ்ட் பண்ணணுமோ டெஸ்ட் பண்ணிட்டு உனக்கு வந்து நல்லா தான்ப்பா இருக்கு, உனக்கு ஒன்றும் பிரச்சனையே ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா இவருக்கு அந்த எண்ணங்கள் விட்டு போகலாம், திருப்பி திருப்பி அதுலதான் ஓடுறாரு. ஸோ அந்த எண்ணத்தினால அந்த பிரச்சனை வருது, ஆக்சுவலா பிரச்சனை கிடையாது. அவர் அதாவது இந்த செயல்பாடு எண்ணங்கள் பயங்கர சூழ்நிலையே தடுக்க, பதற்றத்தை குறைக்க, நெருக்கடியை குறைக்க இடம்பெறும். இது வந்து அளவுக்கு அதிகமாக இடம்பெறும். அதாவது இந்த கை கழுவுறது, திருப்பி திருப்பி என்றது, அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஆகும். இது வெளிப்புற வாழ்க்கைக்கு பார்க்கும்போது நமக்கு அவரை பார்த்தா நான் கஷ்டப்படுறாருங்கிறது நல்லா தெரிஞ்சு போயிடும். நம்ம இது டெஃபினட்டாக இருக்க ப்ராப்ளம் அப்படின்னு. சில பேர் 3 மணி நேரம்லாம் குளிக்கிறாங்க, அவங்களுக்கு இது சரியில்லை சரியில்லை சரியில்லை. ஒரு ஆள் போய் 3 மணி நேரம் குளிச்சா அவரை என்ன நினைப்பாங்க சொல்றதுக்கு இல்லை. ஸோ அடுத்து அவருடைய சித்தப்பா கூடவே அவங்களுக்கு வந்துடுவாங்க, குற்ற உணர்ச்சி வந்துடும், எனக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு. அது சூழ்நிலையை பொறுத்து ஒருத்தர் பேய் பிடிச்சிடுவாங்க, போய் பேய் பிடிச்சின்னு போவாங்க, இன்னொருத்தர் என்னன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுவும் பத்தாவதுக்கு இப்போ வாட்ஸ்அப் வேற இருக்கு, நம்ம அதை பார்த்துட்டு எதோ நினைச்சுக்கலாம்.
இதுதான் இந்த எண்ண சம்பந்தப்பட்ட கோளாறுகள். சரி, இந்த கோளாறுகள்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த கோளாறுகளை பத்தி ஒரு தீர்வு வேணுங்கிறது அவசியமா யாருக்கு வேணாலும் புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ அங்க வந்து நான் எண்ணம் எண்ணம் எண்ணம்ங்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ராவா ரவுண்ட் பண்ணிருக்கேன் பாரு. ஸோ எண்ணம்ங்கிறதுனால தான் பேசிக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த எண்ணம் எல்லாம் எங்கிருந்து வருது, அது என்னுடைய ஃபீச்சர் என்ன, அது எந்த மாதிரி இடத்துலேருந்து வருது, ஏன் வருது, இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம இந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெளியே வந்துடலாம். ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் வந்து நம்ம மைண்டை பற்றி இந்த நாலேஜ் கொடுக்கலாம். ஐயா வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மாக பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். இப்போ பேசிக்கலாக இப்போ வந்து பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன, அந்த எண்ணம் வர்றது நமக்கு மனம். ஸோ இந்த மூணும் லிங்க் பண்ணி ஃபர்தராக போகணும். இப்போ ஃபர்தராக போகிறது எண்ணமும் மனமும், ஏன்னா பிரச்சனையை பார்த்துட்டோம், எண்ணமும் மனத்தையும் பார்க்கறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இதே இது பிரச்சனையை வந்து ஒரு சின்னதாக ஈஸியாக புரிகிற மாதிரி அவ்வளோ பெருசாக டைட்டில்லாம் எழுதாமல் சிம்பிளாக போட்டிருக்கேன். ஓபஷன், ஓபஷன்னா கஷ்டப்படும் எண்ணங்கள் சந்தேகங்கள், படங்களை ஏதோ பார்த்துட்டு அந்த படம் வந்தோம்னா அவங்களுக்கு அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் வர்றது, பய உணர்வு, ஆன்சைட்டி அதெல்லாம் வர்றது, இது ஓபஷன் சொல்கிறாங்க. அந்த ஒபேஷன் எண்ணங்கள் வந்த உடனே பயம், கவலை, ஒரு மாதிரி இறுக்கம் இது வந்துருக்கு. அதான் அவங்களுடைய சித்தப்பா பெரியப்பா எல்லாம் கூட வந்துருவாங்க இல்லையா, அவங்க கூட வந்துட்டாங்க. இப்போ இது வந்த பிறகு இயற்கையிலே ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன்ல இதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு சின்ன குழந்தைக்கே இருக்கும், சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னு. அதாவது பயத்தை போக்க இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த செயலை வந்து திருப்பி திருப்பி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ல அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது. அந்த ரிலீஃப் இது வந்து தற்காலிக தீர்வு மட்டுமே, பெர்மனன்ட் கிடையாது. அப்புறம் அது வந்து வெளியே வர்றாங்க, திருப்பியும் சிந்தனை வருது, திருப்பியும் இதே மாதிரி சுத்துறாங்க. இப்ப முன்னாடி சொன்ன சீட்டை வந்து இது சின்னதா குட்டியா போட்டிருக்கேன், அவ்வளவு வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லை. அதுல இருக்கிற கண்டென்ட் தான் இதுலயும் இருக்கு. இது சுருக்கமா போனோம்னா என்னுடைய சைக்கிள் எப்படி ஓடுதுங்கிற நம்ம தெளிவுபடுத்துறோம். ஸோ நெக்ஸ்ட் மனம்ங்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ மனது வந்து செயல்பாடு, மனதினுடைய செயல்பாடை பத்தி பேசுவோம். அதாவது மனதை அப்ரோச் பண்றத வந்து செயல்பாடை வச்சு பிரிச்சு எப்படி அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் இருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, ஐயாவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. மனதை வந்து செயல்பாடு வகையில பிரிச்சோம்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஆர் நான் அப்படின்னு சொல்லிட்டு நாலா பிரிக்கிறேன். அது என்ன அதனுடைய ஃபங்க்ஷன், அதனுடைய வேலை அப்படின்னா, இந்த மனம்ங்கிறது வந்து வேரியஸ் ஐடியாஸை கொடுக்குறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து உங்கள் ஊரில் இருந்து சென்னைக்கு போகணும்னு வச்சுக்கிங்களேன், பஸ்ஸில் போகலாம், ரயிலில் போகலாம், இல்லாட்டியா வேறு மாதிரி போகலாம் அப்படி, வேறு 108 ஐடியாஸை கொடுக்கறது, பாசிபிலிட்டிஸ் கொடுக்கறது, அது மனத்தோடைய வேலை. மனம்ங்கிறது டோட்டலாக ஒன்று பீஸ் தான், பீஸ் வந்து ஒண்ணுதான் மனம்ங்கிறது. ஆனா அது ஒவ்வொரு மொமெண்ட்டுக்கும் ஒரு ஒரு செயல்பாடு இருக்கு இல்லையா, அந்த செயல்பாடு பண்ணும் பொழுது அதனுடைய மனத்தினுடைய போர்ஷன், அது ஒரு செப்பரேட் வலதுகை பக்கத்துல கால் பகுதி மனம் அப்படிலாம் கிடையாது. மனம்ங்கிறது டோட்டலா ஒரு ஒரு பீஸ் தான், உடம்பு பிளஸ் மனம், அதுதான் நம்ம, கரெக்டா? ஸோ அந்த மனதுக்கு மனம்ங்கிற ஒரு பேர், இதுவும் மனம்தான், இதுவும் மனம்தான், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம்.
ஆனா நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிக்கிறது இந்த இடத்துல தான். இதையும் மனம் சொல்லுவாங்க, இதையும் மனம் சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம கன்ஃபியூஸ் ஆகணும், அப்போ வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும் நீங்க. ஸோ இங்கே இந்த இந்த போர்ஷன் வந்து நமக்கு வேரியஸ் சாய்ஸ் கொடுக்கணும். இது வேணுமா அப்படின்னா நமக்கு வேணும், ஏன்னா வேரியஸ் ஐடியாஸ் வந்தால் தான் நமக்கு முன்னாடி போகிறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, இந்த ஐடியா 10 ஐடியா கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த 10 ஐடியா கொடுத்ததுல இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லிட்டு விட்டு விலகி ஒன்று டிசைட் பண்ணுறோம் பாருங்க, அதுக்கு பேர் புத்தி, இன்டலெக்ட். இவர் டிசைட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கங்களேன், இவர் டிசைட் பண்ண பிறகு அவங்க பண்றதுக்கு ஒரு உணர்ச்சி வரணும் இல்லையா? இவரு டிசைட் பண்றதுக்கு ஒரு எண்ணத்தோட டிசைட் பண்றாரு. இதுக்கு இது சப்ளை பண்ற எனர்ஜி உணர்ச்சி வந்து சித்தத்தில் இருந்து வருது. அதை பொறுப்பெடுத்து எக்ஸிக்யூட் பண்றது இந்த அகங்காரம் அர்ணான்னு சொல்லுவோம். இதுதான் என்ன சிம்பிள் ஃபார்ம். இத வந்து இந்த மெமரின்னு இருக்குங்களா, இந்த மெமரியானது இந்த புத்திக்கு சப்போர்ட்டா ரைட் ஹேண்ட் மாதிரி பக்கத்துலேயே இருக்கு. புத்திங்கிறது சின்ன வயசுல இருந்து கத்துக்கிட்டது, படிச்சது, அனுபவத்துல வந்தது, அதெல்லாம் வந்து இங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அப்பப்போ அது வந்து கொடுத்து இது சப்போர்ட் பண்ணிக்கணும், இது அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது பாக்குறதுக்கு இந்த பிக்சரு கிளீனா இருக்கு, ஒன்றும் நமக்கு இதுல ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியல. இங்க வந்து ஒரு சின்னதா ஒரு இது விளக்கம் வச்சிருக்கேன். அப்படின்னா ஒருத்தன் வந்து கீழே படம் போட்டிருக்கேன் பாருங்க, ஒருத்தன் வந்து காட்டுல ஒரு 2 பேர்னு வச்சுக்கீங்களேன், ஒரு தனியான இடத்துல விலங்க பாக்குறாங்க, ஒரு ராமன் இன்னொருத்தர் பாஸ்கர்னு வச்சு. ஒருத்தன் வந்து அந்த விலங்கோட சண்டை போடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் டிசைட் பண்ணிட்டாரு விலங்க பார்த்து நான் சண்டை போடணும். அவருக்கு இமீடியட்டா வரக்கூடியது வீரம், அதுல குயிக்கா ஃபாஸ்டா வந்துடும். அந்த வீரம் வந்தா தான் அவனால ஃபாஸ்டா போகும், அப்பதான் அவன் அடிக்க போறான். இதெல்லாம் காம்பினேஷன் பெர்ஃபெக்டா இருக்கும், இதுல வந்து வேற வராது. இவன் சண்டை போடணும் டிசைன் பண்ணவர் மகிழ்ச்சின்னு வந்தானா அவன் வந்து அடிக்க போக மாட்டான். இதான் எனர்ஜி சப்ளை பண்றது. என்ன அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் இன்னொருத்தான். தப்பிக்கிறவனுக்கு என்ன வரும்னா பயம்தான் வரும். ஸோ மொதல் பிக்சர்ல பாக்குறோம் பாருங்க, ஏகப்பட்ட உணர்ச்சிகள், எல்லா உணர்ச்சிகளுக்கும் வேண்டி இருக்கு நமக்கு. நம்ம எப்படி டிசைட் பண்றோமோ அதுக்கு ஏத்தாப்புல அது வராது. ஸோ இத பயம் வந்தவனா அவன் அடிச்சு ஓடுறான். ஸோ இது நார்மலாக நடக்குது. இப்போ இதை பார்த்தான்னா இதில் ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல. இதில் ஒரு சின்னதாக ஒரு கண்டிஷன் சொல்கிறோம், இது கூட ஓஸ்திரியில் வரக்கூடியது தான். அது சில பேருக்கு ஐடியாஸ் வந்துருச்சு, அதாவது இந்த மனத்திலேருந்து 10 ஐடியா வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவனால் டிசைட் பண்ண முடியல. அப்ப மனசோடைய கண்டிஷன் எப்படி இருக்கும்? ஐடியா 10 இருக்கு, ஒன்னு சூஸ் பண்ண முடியல, சூஸ் பண்ணித்தான் ஆகணும், அப்படியே விடவும் முடியாது. அப்போ என்ன ஆகும்னா அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு மனசு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றான். சோ அது பண்ண வேண்டிய வேலை வந்து அவங்க பண்ணணும். இதுக்குதான் சொன்னது இந்த மனநல கோராதைகள் இஷ்யூல. இது பர்டிகுலரா நான் சொன்னது வந்து மனநல கோளாறுகளின் ஒன்று, அவனால சரியா டிசைட் பண்ண முடியலன்னா அவருக்கு வந்து குழப்பமாவே இருக்கும். சிம்பிளா ஒரு ரோடு பிரான்ச் ஆகுதுன்னா சில பேருக்கு வந்து எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. ஒரு ஆள்கிட்ட கேட்டா சொல்லிடுவான், ஆனா அவன் தெரியலங்கிறதுனால அவன் வந்து மனசு குழம்பு போய் கிடக்குறான். கேட்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசம் தான், பட் காரணம் இதுதான். மூல காரணம் வந்து நிறைய ஐடியாஸ் வந்திருக்கு, டிசைட் பண்ண முடியல புத்தியால அவன் கஷ்டப்பட்டு போறான். இது ஓசிடியில ஒரு வகையில வந்துடும், நிறைய பிரிச்சு வச்சிருக்காங்க, இது ஓசிடியில ஒரு வகையில வரும்.
சரி, இதுதான் மனது வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்த புத்தி டிசைட் பண்ணவுடனே இங்க இருந்து வரக்கூடியது இந்த உணர்ச்சி ஆச்சுங்களா. ஸோ முன்னாடி என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு மனதுடைய ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். முன்னாடி ஸ்லைட்ல வந்து எண்ணங்கள்னு பார்த்தோம். இப்போ நமக்கு ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு கேள்வி கிடைக்கு, தோணுது, நமக்கு மனுஷனா பறந்துட்டோம், மனசு இருக்கு, உடம்பு இருக்கு, மனசுல இருந்த எண்ணம் வருது, அதுவும் ஒத்துக்கிறேன். அப்ப எவ்வளவு எண்ணம் தான் வரும், நம்மளால எவ்வளவு எண்ணம் தான் ஜீரணிக்க முடியும், 10 எண்ணம் பெர் செகண்ட் வந்தாங்கன்னா 10 எண்ணத்தையும் நான் சாப்பிட முடியும் போல, அப்படிங்கிற கேள்வி ஒருத்தருக்கு தோணுது. இயற்கை தான், நல்ல கேள்வி தான். ஸோ அதுக்கு வந்து விஞ்ஞானிகளே கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அதாவது ஒரு செகண்டுக்கு மூளைக்கு வந்து 11 மில்லியன், அப்படின்னா 10 மில்லியன்ங்கிறது 1 கோடி. அதாவது நம்ம மூளைக்கு அந்த செல்ஸ் டிசைன் பண்ணியிருக்கிற இதுல 1 கோடி எண்ணங்களை கொடுக்கறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. கெப்பாசிட்டி இருந்தா அது கொடுத்தானே ஆகும் என்ன. ஆனா நமது மனசால 50 தான் பிட்ஸ் பெர் செகண்ட்ல ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு. 1 கோடி இருந்தாலும் இதுக்கு பண்ண முடியாது 50. அப்ப பேலன்ஸ் என்ன ஆகுது, அப்படியே வெளியே போகுது, தெரியறது இல்லை நமக்கு. இந்த கருத்து நமக்கு எங்கேயுமே சொல்லி தரப்படவில்லை. ஐயா சொல்லுவாங்க, ஒரு எண்ணத்துக்கு டைம் எடுக்கிறது வந்து 60ல் 1 செகண்ட் அப்படிப்பாங்க. விஞ்ஞான ரீதியாக பார்த்தோம்னா இன்னும் மோசமா ஆச்சுங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ லெப்ட் சைட்ல பாருங்க, நிறைய எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா அது போய்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி அவருக்கு எண்ணங்கள் வந்து அப்படியே போகும்போது அந்த மனுஷனுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை, அவன் ஒன்றும் கஷ்டப்படலாம் உள்ள இருக்கலாம். எவ்வளோ எண்ணங்கள் வருது, நல்லது வருது, கலர் கலராக இருக்கு பாருங்க, நல்லது வருது, கெட்டதும் வருது, எல்லாமே போகுது. அவரு ஏதாவது எண்ணத்தை வந்து சுழற்சி, இப்ப வலது பக்கம் வந்திருக்கேன், என்ன சுழற்சி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கீங்க, ஒரு கெட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டோ இல்லை வேற ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டோ, அதை பற்றியே அவர் திருப்பு திருப்பு நினைச்சார்னா சிச்சுவேஷனே மாறிடுது. அவர் உட்கார்ந்துட்டு ஒரி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ எண்ணங்கள் வந்து இதுல இருந்து என்ன, இந்த படத்துல இருந்து என்ன மெசேஜ் வருதுன்னா, எண்ணங்கள் அது வாட்டுக்க வந்துகிட்டே தான் இருக்கு. அது வர்றது வந்து நமக்கு இந்த மாதிரி சுழற்சி ஆயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை. இதுதான் மெசேஜ் இந்த சாட்ல இருந்து. முன்னாடி என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து அடுத்து நமக்கு ஒரு கேள்வி வருது. கேள்வி என்னன்னா, சரி சரியா நீங்க சொல்றீங்க, எனக்கு வந்து ஒரு ஒரு டென்ஷனான உணர்ச்சி வந்தாச்சு, ஏன் அந்த உணர்ச்சியானது எனக்கு சுத்துது, திருப்ப திருப்ப ஏன் அது சுத்துது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நியாயமான கேள்வி தான். என்ன ஆகுதுன்னா, முதல் படத்துல பார்த்தோம் பாருங்க, நமக்கு அறிவு பார்க்கு, ஒரு டென்ஷன் வந்தாச்சுன்னா ஒரு டென்ஷன் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி அதனுடைய இதுல மெமரியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கு. அந்த மெமரியில இருந்து அது திருப்பி திருப்பி கொடுக்குது. இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் இங்க காமிச்சிருக்கேன். இது ஒரு கேண்டில். இந்த கேண்டில் முதல் தடவை பத்த வைப்பாங்க, 2வது தடவை பத்த வைப்பாங்க.
அப்புறம் ரெண்டு கேண்டில் இருக்கும், மூணு கேண்டில் இருக்கும். அதாவது ஒரு எண்ணம் வந்தவங்க அது வந்து முடிஞ்சு போயிடும் லைஃப். ரெண்டாவது வரும்போது கப்புன்னு பிடிச்சிக்கும், வாங்க இத ரன் பண்றேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது ஒரு கேண்டில். இப்ப முதல்ல அவர் பத்த வைக்கிறாரு பாருங்க, இவ்வளவு நேரம் டச் பண்ணி பத்த வச்சாரு, இப்ப ஆஃப் பண்ணிட்டாரு, அது முடிஞ்சிருச்சு. இவ பாருங்க பக்கத்துக்கே கொண்டு போக முடியல, டக்குன்னு பிடிக்குது பாருங்க, பக்கத்திலே கொண்டு போக முடியல, டக்குன்னு பிடிக்குது. இத பாருங்க, ஒண்ணு ஆஃப் பண்றாரு, அந்த மெமரியில இருந்து ஆஃப் பண்ணத நம்ம மைண்ட் இருக்கிறத திருப்பியும் அவருக்கு உயிர் கொடுக்குது. அதாவது இந்த ரெண்டு ஆஃப் பண்றாரு, நம்ம மைண்ட்ல இருந்து ஆஃப் ஆயிடுது, ஆனா மெமரியில இருந்து அதுக்கு திருப்பி ஆட்டோமேட்டிக்கா லைஃப் கொடுக்குது. இது என்ன ஆகுதுன்னா, இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதனால சிச்சுவேஷன்ல நமக்கு நிறைய கஷ்டங்கள் ஆகுது. வேணும்னா இது இன்னொரு தடவை ரன் பண்ணி காமிக்கிறேன். இது கான்செப்ட் முதல் தடவை பிடிக்கும் போது எவ்வளவு டச் பண்ணி பாக்குறது, அது ஆஃப் பண்ணிட்டாரு, இவ்வளவு தூரத்துல இருந்தே பிடிச்சிக்குது, மெமரியில இருந்து அது வந்து அது அந்த அந்த ஒரியோ என்ன இருக்கோ அது திருப்பியும் வந்து ரிமைண்டர் அங்க வந்து உட்கார்ந்து. இது ரெண்டு மூணு கேண்டில், இந்த ஒரு அஞ்சு கேண்டில் வச்சாலும் இதே கதை தான், ஒன்னு 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 ஒன்னா பிடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கும். இப்படித்தான் நம்ம மனசுல இந்த பிரச்சனைகள் சுத்துது. சரி, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். மனம்ங்கிறது என்னன்னு பார்த்தோம், உணர்ச்சிகள் எப்படி வருதுன்னு பார்த்தோம், எப்படி அது சுத்துதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு மனத்தை பற்றிய இன்னொரு ஆங்கிள் ஐடியா, அதாவது ரெண்டு மூணு ஆங்கிள் அது மனத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கோம். இந்த மனம் வந்து ஒரு பகுதியானது உணர்ச்சியை கொடுக்கக்கூடியது, இன்னொரு பகுதியானது அறிவுங்கிறது, அறிவுங்கிறது டிசைட் பண்ணக்கூடியது, உணர்ச்சிங்கிறது எல்லாம் எண்ணங்கள் அதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த உணர்ச்சி பகுதி. நம்ம உலகத்தில் வாழ்றதுக்கு அறிவானது மிகவும் அவசியம், அறிவு இல்லாட்டி நமக்கு வேலை ஒன்றும் செய்ய முடியாது, வருமானம் பார்க்க முடியாது. அறிவுங்கிறது மிகவும் அவசியம். அறிவுங்கிறது சேர்த்து சேர்த்து வைக்கப்பட்ட நினைவுகள் அனுபவங்கள் எல்லாமே இறந்த காலம்தான். என்ன உணர்வுகள் வருவது இயற்கை, உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய இயற்கைக்கு ஏற்ப உங்களுக்கு உணர்வுகள் உணர்ச்சிகள் வருவது இயற்கை. இதை நம்ம வந்து ஒத்துக்கணும். இதை நம்ம ஒத்துக்கலைன்னா நமக்கு பிரச்சனை. நெக்ஸ்ட் லைன் என்னன்னு பார்ப்போம். டியூட்டி போடுறது, பிளான் பண்றது, ஜாப் ஓடுறது இன்டலெக்டோடைய வேலை. இன்டலெக்ட் என்ன பண்ணுங்கிறது இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஒரு உணர்ச்சி வரும்பொழுது அறிவுக்கு பிடிக்கல, இஷ்டமாகல, என்ன ஒரு ஒரு கோபம் வருது, என்ன ஒரு துன்பம் வருது, ஒரு கஷ்டம் வருது, இதெல்லாம் வந்து ஒரு உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை பார்த்தோம், அது வந்தவுடனே அந்த மெழுகு ஒரு தியாப்பாச்சு பாருங்க, அந்த அளவுக்கு தான் டைம், அது போக வேண்டியது, அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போவோம். ஆனா அந்த கஷ்டம் வந்தது தப்பு, வேணாம் எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா அங்கேதான் பிரச்சனையே ஆகுது. ரெண்டும் வந்து ஒரே பாட்டு தான், மனசோடைய பாட்டு தான். இது எப்படி இருக்குன்னா, வலது கை வந்து இடது கையை பார்த்து நான் தான் சுப்பீரியரு, நான் உன்னை அடக்குறேன்னு சொன்னான்னா எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்குமோ அவ்வளவு பைத்தியக்காரத்தனம். ஆனா இன் பிராக்டிக்கல்ல நமக்கு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்ன தெரியாம பண்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து பிரச்சனைகள்னு ஒன்று தான்னா நமக்கு பிரச்சனைகளே வரக்கூடாது அப்படின்னு நமக்கு நினைக்கிறோம். ஒரு துன்பம் வந்தா எனக்கு பீஸ்ஃபுல் லைஃப் வேணும்,
நான் தியானத்துக்கு போறேன், அங்க போனா எனக்கு பீஸ்ஃபுல் டே கிடைக்கும். ஒரு முயற்சி அப்படியெல்லாம் ட்ரை பண்ண போறாங்க. இது இதனுடைய இயற்கை. என்ன இது இயற்கையை நீங்க ஒன்றும் மாற்ற முடியாது, யாரும் மாற்ற முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டா போதும், இது இப்படித்தான் இருக்கும், பாவக்காந்தா கத்தக்கத்தான் செய்யும், அதை வச்சு அழகா சமையல் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்றோம் இல்லையா? அதான் இங்க வந்து சொல்றாங்க. வேற ஒண்ணு, மாம்பழம்னா சுவைக்கும், மாங்காய்னா சுவைக்காது, இனிப்பு இருக்காது, சொறி இல்லை இனிப்பு இருக்காது. என்ன இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அங்கிருந்து கரஸ்பாண்டிங்க உங்களுக்கு அது இருக்காது. சரி வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். இப்போ பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்தோம்னா எப்படி டீல் பண்றது அப்படிங்கறத ஒரு சின்ன சார்ட்ல இங்க போட்டிருக்கோம். அதாவது நம்ம மனத்தை வந்து அகம் புறம் ரெண்டா பிரிக்கிறோம். பிசிக்கல் மைண்ட் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து வேலை உண்டு. இதை வந்து என்ன வேலைன்னா சூழ்நிலையை நிர்வாகம் பண்றது. உங்க சூழ்நிலை இருக்கையா உங்களுடைய சூழ்நிலையை வச்சுட்டு நிர்வாகம் பண்றது இதனுடைய வேலை. அது பண்ணித்தான் ஆகணும், ஏதாவது ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இதே வந்து அகம் சைக்காலஜிக்கல். இங்க வந்து உணர்ச்சிகள் வரக்கூடிய ஏரியா. இங்க என்ன டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா அது கரஸ்பாண்டிங் வர்த்தம் ஆர் டெசிஷன் ஆர் ஒரு உணர்ச்சிகள் வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஏரியா. இங்க வந்து ஒரு வேலையுமே இல்லை. ஏன்னா அது இயற்கை, அது வர்றது வந்த உடனே போயிடுது. அதை செத்தவனை கொண்டு போய் ரிமைண்ட் பண்ணி சுத்த விடுறது நம்ம மெமரி. இதை புரிஞ்சுக்கிட்டான்னா என்ன நம்ம ஆரம்ப பார்த்தோம் பாருங்க மனக்கோளாறுகள், அதுல இருந்து நம்ம வெளியே ஆரம்பிச்சிடலாம், வெளியே வர ஆரம்பிச்சிடலாம். எங்க நம்ம தவறு பண்றோம் அப்படிங்கறத நமக்கு புரிஞ்சிடும். சரி நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், என்ன எனக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஒத்துக்கிட்டோம் அப்படி லைஃப்ல கொண்டாந்துட்டேன் அப்படின்னா என்ன நம்ம மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட முடிச்சிடும். அப்புறம் நம்ம இதை கேள்வி பதில்களோட இருக்கலாம். நம்ம மனசு வந்து ஒரு குழந்தை தன்மை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல போகுது. அப்படின்னா என்ன, ஒரு குழந்தைய பாருங்க எந்த ஒரு காரணமும் இல்லாம எதுக்குனாலும் சந்தோஷமா இருக்கும். என்ன அந்த மாதிரி ஸ்டேஜ்ல, அதாவது ஒரு எண்ணம் வருது அந்த எண்ணத்தை அப்படியே விட்டுருது குழந்தை, அவ்வளவுதான். அடுத்த எண்ணம் வருது அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடுவோம். எப்பொழுதும் பிஸியா இருப்பது, சும்மா ஐடியலா உட்கார்ந்துருக்க குழந்தைய பாத்திருக்கீங்களா? இல்ல, ஏதாவது ஒண்ணு போட்டு இழுத்து போட்டு ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது இங்கே என்ன சொல்ல வரோம்னா இந்த புறத்துல தான் நமக்கு வேலை அப்படின்னு பின்னாடி இருக்கிற ஷீட்டில் காமிச்சோம் பாருங்க. என்ன அதாவது எப்போ பார்த்தாலும் புறத்துல நமக்கு வேலை, உள்ள என்ன வேணாலும் வந்துடட்டும், வேலை இருக்கிறது நமக்கு வெளியே. அது செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்க உள்ள வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு சிச்சுவேஷன் மாறிக்கிட்டே வந்துடும். எது வேணாலும் சரி ஈகோ இல்லாமல் கேட்டுக்கிறது ஒரு குழந்தையுடைய, அதான் வேணுமானும் தான் அவர் பிடிச்சி இழுக்கும் இல்லாட்டி கேட்கும். என்ன அது ஒரு தப்பா தோணாது. வேற நமக்கு வந்து ஒரு நண்பர்கிட்டயே ஒரு ஏதோ ஒரு 1000 ரூபாய் பணம் கேட்கணும்னாலே ரொம்ப எக்சிடென்ட் தான் கேட்போம். இது ஒரு மனது வந்து ஒரு டோட்டலா மாறி உள்ள டிசைன்ல வந்து என்னுடைய கவரேஜ் இப்ப வந்து என்ன ஆயிருக்குன்னா அதாவது மனசு, அதாவது மனசுடைய சென்சஸ்கள் எங்க இருக்கு, அப்புறம் மனசுடைய கோளாறு நிர்பந்த கோளாறுகள் எங்க இருந்து வருது எப்படி வருது அது ஒரு சார்ட்டு, மனசு எப்படி ஒர்க் பண்ணுது, மனசுல இருந்து எவ்வளவு எண்ணங்கள் பெருமெடுத்து வருது, அது எப்படி ஃப்ளோ ஆகுது, அது ஃப்ளோ ஆகாம சுத்தும் பொழுது எப்படி நடக்குது, அது எங்க இருந்து வருது, என்ன
அப்படின்னு பார்ப்போம். ஒரு மனமானது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சார்ட்டு, அது எண்டில் நமக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு குழந்தை தன்மையோட முடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். கேள்வி பேச விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஐயா மதியழகன் ஐயா வந்திருக்காங்க, நான் அன்மியூட் பண்றேன், வாங்க ஐயா. கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருக்கியா? இப்ப இருங்க, நானும் கூட்டிக்கிறேன். இப்ப பேசுங்க பார்க்கலாம். நான் வந்து ஒரு தமிழ் எழுத்தாளர், புஸ்தகம் எல்லாம் வெளியிட்டு இருக்கேன். நான் வந்து எங்கேயே தேடி ஒரு அல்கமிங்கிற ஒரு ஒரு யூடியூப் சேனல்ல தான் ஐயாவை பத்தி முதல்ல பார்த்தேன். தொடர்ந்து ஐயாவை பத்தின புத்தகங்களை அதிகமாக வாசிச்சுட்டு வரேன். இப்போ என் பேர் அழகன்னு மதிய அழகன் இருக்கிறத முருகன் பேர் இருக்கிறது இல்லாமல் திரும்பி சுற்றி சுற்றி ஐயாட்டி திரும்பி வந்துடுறேன். இப்போ என்னது எனக்கென்ன ஒரு பிரச்சனை, குறிப்பிட்ட சம்பவத்தை குறிப்பிட்ட நபரை நம்ம மறக்க முயற்சிக்கிறோம், ஆனால் வந்து அந்த சம்பவத்தை பற்றி அந்த நபரை பற்றிய தாட்டை திரும்பி 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 வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு வழிந்து அதை புஷ் பண்ணி வர மாதிரியே தோணுது. அது அதுதான் கொஞ்சம் குறிப்பிட்ட சம்பவம், எந்த சம்பவத்தை மறக்கணும், எந்த நபரை மறக்கணும்னு தோணுதோ அது அவர்களை பத்திய சிந்தனையே தாட்டே வந்துகிட்டே இருக்கு. அது வந்து வழிந்து ஏற்படுத்துதான் தோணுதுயா? இப்போ நீங்க அதாவது அதை பற்றிய வரக்கூடிய எண்ணங்கள்ங்கிறது இயற்கையிலே நடக்கக்கூடியதா, நீங்களே கொண்டாந்ததா? தாட்டு தானதையும் வரும், தானதான் வரும். இயற்கையிலே வந்தது. ஆமாயா? ஸோ இந்த தெருவுல வந்து 10 தள்ளுவண்டிக்காரன் போறான், ஏதாவது கவலைப்படுறீங்களா? கவலைப்பட மாட்டாங்க. ஒருத்த வந்து ரொம்ப கூப்பாடு போடுறான், ரொம்ப சவுண்டு, காது கிழிது, கஷ்டமா தான் இருக்கு, ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன இத வந்து அறிவானது இப்ப ஐயா சொல்லி கொடுத்துருக்க பாடம், இந்த அறிவு வந்து இத புரிஞ்சுக்கணும். அதாவது நமக்கு பழைய நினைவுகள்ல இருந்து அது வெளியே வரத்தான் செய்யும், அது வந்தாதான் அதுக்கு கரஸ்பாண்டிங் உணர்ச்சி வரத்தான் செய்யும். நம்ம அறிவு முதல்ல என்ன நினைக்குதுன்னா இதை எப்படி ஒழிச்சு கட்டுறது. ஆனா அது இயற்கைய ஒழிச்சு கட்டுற மாதிரி ஆகுது. ஒரு 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 கஷ்டமான சம்பவம் நடந்துருச்சு, அந்த கஷ்டமான சம்பவம் வந்து நமக்கு மெமரியில போயிடுச்சு. அந்த மெமரிய ரப்பர் போட்டு அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. அது அப்பப்போ சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல அது வரும். அவரை பத்தி வரும்போதோ அல்ல வேற ஏதாவது இன்சிடென்ட் பார்த்தாலும் வரும். அது வந்தாதுன்னா அது கரஸ்பாண்டிங் உணர்ச்சி வரத்தான் செய்யும். இப்படி வேலை செஞ்சதுன்னா உங்க மனசு நல்லா வேலை பண்ணதுங்கிறது சர்டிபிகேட் நீங்க கொடுத்துக்க வேண்டியதுதான். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கடைசியில ஒரு சார்ட் காமிச்ச பாருங்க, பிரச்சனைன்னு போட்டு அகம் புறம் அப்படின்னு, அங்க அகத்துல வேலை இல்லை அப்படின்னு நம்ம அறிவை வந்து அந்த லெவலுக்கு கொஞ்சம் திருப்பி கொண்டு போகணும். இது இதுவரைக்கும் யாரும் சொல்லி கொடுக்காத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல். ஸோ இந்த புரிதலை ஐயா வந்து கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருந்தோன்னா நம்ம வந்து அது நல்லா உள்வாங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து. அடுத்து சொல்லுங்க மதிய அழகன். அதையா இப்ப நாத்திகம் ஆத்திகம் சொல்றாங்களே, அப்ப
ஆத்திகம்னு ஒத்துக்கிட்டோம்னா, கடவுள் கடவுளை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சக்தியை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏதோ ஒரு அப்சல்யூட் காட் இருக்காங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மள எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் நம்மள வந்து ஆக்டிவ் பிடிச்சி ஒரு 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 காந்தம் மாதிரி நம்மள இயக்குறதா, அது வந்து நான்கிற உணர்வு கூட அதோட உள் சுதந்திரம் கூட பாதிக்கப்படுறதா, நம்மள வந்து ஒரு கருவியா சொல்றாங்களே நம்ம கருவியான ஒரு இயக்குது அப்படின்னு, அந்த மாதிரி நம்ம அது கையில கருவி ஆயிடுறோமோ, இந்த நான் உணர்வு கூட இல்லாம போய் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருதையா ஒரு சில சமயம் அப்படின்னு. ஓகே, இது வந்து இப்போ வந்து இப்போ யாராவது ஒருத்தர் சொல்றாங்க கடவுள் இருக்காரு, இன்னொருத்தர் சொல்றாரு கடவுள் இல்லைன்னு. நமக்கு இருக்கிற இன்டலக்சுவல் இருக்கிற பாடியை வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்குன்னு சொல்ல முடியும். இன்டலக்சுவலா பேசணும், வேற ஒண்ணும். இத வந்து நம்ம இப்படியும் இல்லை அப்படியும் இல்லைன்னு தான் ஒத்துக்கணும். ஆனா உங்களுக்கு பெர்சனலா ஒரு ஒப்பீனியனா இருக்கலாம், என்ன குடும்ப கடவுள் என்ன பார்த்து பாதுகாத்துது அப்படின்னா பெர்சனலா பாத்துக்கலாம். ஆனா ஒரு குளோபலா இந்த கருத்தை அப்படியே ஒத்துக்க முடியாது. முடியாது, இந்த குளோபலா இந்த கருத்தை அப்படியே ஒத்துக்க முடியாது. இப்ப நம்ம கையில என்ன கண்ட்ரோல் இருக்கு? நம்ம கையில என்ன இருக்குன்னா பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன, இந்த ரெண்டு தான் நம்ம கையில இருக்கு. அது இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கோம். அதோட நம்ம கேம் ஆடணும்னா அந்த கேம் நல்லா விளையாண்டான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு திருப்தி இருக்கும், லைஃப்ல நல்லா இருக்கும். அப்படியா? எனக்கு வந்து 25 வயசு வரைக்கும் வாழ்க்கை என்னன்னு தெரியாதுயா. அப்ப 25 வயசுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட எழுத்தாரு பேர் சொல்ல விரும்புறேன், அவருடைய புத்தகங்கள் அப்புறம் அனுபவம் காரணமாக இப்ப எனக்கு 40 வயசாவது வாழ்க்கையில கொஞ்சம் ஏதோ ஒரு 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 பெர்சன்டேஜ் ஒரு சதவீதம் புரியுற மாதிரி இருக்கியா. ஆனா அந்த 25 வயசு வரைக்கும் நான் ஒரு பிளைண்டா இருந்தேன் பாத்தீங்களா, அப்ப செஞ்ச செயல்களுடைய கர்மாக்கள் வந்து இப்ப என்ன தொந்தரப்படுத்துதியா? அது வந்து திரும்பி இத்தனை வருஷ காலமா அந்த பலன்களையே நான் அனுபவிச்சுட்டே இருக்கேன், கெட்ட பலன்களே அனுபவிச்சுட்டே இருக்கேன். இது வந்து உங்களுக்கு இது வந்து கடவுளுக்கு நம்ம எப்படி பேசணுமோ அதே மாதிரி நம்ம கர்மாக்களை பத்தி பேச கேள்வி வருது. இது வந்து இப்ப நீங்க ஒரு ஐடியாவை சொல்லலாம், நான் ஒண்ணு சொல்லலாம், இன்னொருத்தரை இன்னொன்னு சொல்லலாம், என்ன இதுதான் கர்மா அப்படின்னு என்ன. ஆனா இதுக்கு ஏதாவது ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா ப்ரூவ் பண்ண முடியாது. இது ஒருத்தருடைய சொந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். சோ இதுல நமக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம், என்ன அப்படின்னா நல்லதை பண்ணு நல்லதை நடக்கும். அந்த கர்மா சொல்றது என்ன, நல்லது பண்ணு நல்லது நடக்கும். நேத்து வரைக்கும் ஆனது ஆயிப்போச்சு, ஆனதை நம்ம வந்து திருப்பி ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. சோ மறந்துட்டு புதுசா இருக்கிறத பாருங்க, அவ்வளவுதான். இல்ல மனசு வந்து தேவையற்ற நமக்கு பழத்தை கூட்டு அகற்றி கூட்டு, அந்த சாட்டை பாத்தீங்க இல்லையா, தேவையற்றதான் கொண்டு போகுது. அது தேவையில்லை அப்படின்னு புரிஞ்ச உடனே நீங்க முன்னாடி பாக்குறீங்க குழந்தை எப்படி பிஸியா இருக்கும். அதே மாதிரி நீங்க வெளியே வேலை பார்க்கணும், சரிங்க, நீங்க நல்லது வெளியே நல்லது உங்க வேலையும் பண்ணிக்கிறீங்க, உங்களுடைய வருமானத்தையும் பாத்துக்கீங்க, நாலு பேருக்கு நல்லதையும் பண்ணுவீங்க, அப்படி பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காகி உங்களுடைய கர்மாக்கள் பெற்றாயிருக்கும். ஞானத்தில் இருந்து பகவத்தையும் விடை கொடுக்கிறாரு. கேள்வி முடிஞ்சிச்சா? மற்ற கேள்வி சொல்லுங்க. என்னங்க அது கடைசியா சொல்லுங்க. ஞான தேடலுக்கு இப்ப இந்த இந்த உயிரோட உள்ள ஞானிகள்ல ஒரு நிச்சயமா ஒத்துக்கக்கூடிய ஒரு பதிலா பகவத்தை அவட பந்தயம் இருக்கு. அது அதை என் கேள்வி முடிஞ்சிச்சியா? மற்றவங்க கேள்வி கேட்குன்னா கேள்வி. ஆமா, பகவத்தையா தான் சயின்டிபிக்கா நமக்கு, அவரு வந்து 40 வருஷம் எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணிருக்காங்க. என்ன அந்த ட்ரை பண்ணத வந்து ஒரு ரத்தம சுருக்கமா சயின்டிபிக்கா ஈஸியா புரியுற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அகம்புறம் அப்படின்னு பிரிச்சு சொன்னவங்க யாருமே கிடையாது. இந்த அகம்புறம் வந்து கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிச்சாச்சுன்னா
உங்களுடைய மன பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வந்துருக்கீங்க. நிறைய பேர் வெளியே வந்திருக்காங்க, வெளியே வந்திருக்காங்க இத இந்த கான்செப்ட்ல இருந்து. சரி, என் கேள்வி முடிஞ்சியா? சொல்லுங்க மதியழகன். என் கேள்வி முடிஞ்சியா? எனக்கு அடுத்த கேட்கலாங்க. ஓகே, நன்றி நன்றி. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? கேள்வி எதுவும் இல்லையா? இல்ல பிரசன்டேஷனா புரியலையா? எனக்கு டவுட் இருக்கு. பிரேம் சிதம்பரம், ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்தேன். வாங்க. சிதம்பரம் சிதம்பரம் தான் சார். ஓகே ஓகே. நடுல கொஞ்சம் கோவிட் அஃபெக்ட் ஆயிடுச்சு சார், இப்போ நார்மல் ஆயிட்டேன். ஓ, கோவிட்க்கே கொடுத்துட்டீங்களா? சரி வாங்க. இல்லை சார், கொஷின் யாரும் கேட்கல, எனக்குமே எந்த கொஷினும் வரல. என்னன்னா எல்லாம் புரிஞ்சிச்சு. பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உடனே ஓகே, அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணும்ன்றது நம்ம மைண்ட் வைஸாக யோசிச்சு புத்தி மூலயமா யோசிச்சு அதுக்கு சொல்யூஷன் கிடைக்குதா இல்லை கிடைக்காத பட்சத்தில் ஓகே தள்ளி போட்டுடலாம் அப்படின்றத பகவத்தையா மூலயமா கிடைச்சதுனால கொஷினே வர்றதில்லை. வந்தாலும் உடனே நானே அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். ஐயா ஐயாவோ ஐயாவோட அடுத்த பிம்பமா எனக்குள்ள நானே இருந்து அத ஆன்சர் பண்ணிக்கிறதுனால க்வெஸ்சன் பாசிபிள் இல்ல ஐயா. கவலைகள் எல்லாமே அப்படியே தான் இருக்கு, எல்லா ப்ராப்ளம்ஸ் அப்படியே தான் இருக்கு. பட் நான் அத பாக்குற விதம் வந்து மாறி போச்சு, அதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். ஐயாவோட கருத்துக்களை உள்வாங்கிறதுக்கு என்ன கஷ்டமா இருந்ததா உங்களுக்கு? ஒரு கிராண்டா எடுத்துக்கிட்டேன், எல்லாமே புரிஞ்சிருச்சு, இனிமேட் நம்ம எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிராண்ட் எடுத்தோடனே அது அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. என்னன்னா இதா புரிஞ்சிருச்சுன்னா இப்படிதான் இருக்கலாம், மீன்ஸ் தாட்னா தான் திங்கிங்னா இதான் அப்படின்றது புரிஞ்சிடுச்சுன்ட்டு நான் கொஞ்சம் தெனாவட்டா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் புரிஞ்சு ஓகே, புரிஞ்சது மட்டும் பத்தாது, நம்ம வாழ்க்கையில வந்து அதை பயன்படுத்தி இதான் இதான்றது ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம பை ப்ராக்டிஸ் நம்ம பண்ணும்போது ரொம்ப ஈஸி ஆயிடும். நான் வந்து ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஒரு நல்ல பீக் ஐயா மேல ஒரு நாலஞ்சு சத்சங்கத்திலேயே புரிஞ்சோடனே என்னோட எனக்கு தேவையான எல்லா க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கிடைச்சோடனே அப்ப முடிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் திருப்பி டவுன் ஆயிட்டேன். இப்ப வந்து நார்மலா போயிட்டு இருக்கு, ப்ராப்ளம் வருது சால்வ் பண்றேன், ப்ராப்ளம் வருது சால்வ் பண்றேன், எக்ஸைட்டட் ஸ்டேட்லாம் இல்லாம நார்மலா போயிட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் தான் தான் எல்லாருக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணவங்களும் அதே தான் எனக்கிட்டே சொன்னாங்க. டக்குன்னு புரிஞ்சுப்பா, அப்புறம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சுப்பா, மீன்ஸ் எல்லாமே ஃபால்ஸா இருக்க மாதிரி இருக்குப்பா. நீங்க கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஐயா, நீங்க கூட ஒரு பிபிடி போட்டிருந்தீங்க, ஒரு அஞ்சு க்வெஸ்சன் ஒரு பத்து க்வெஸ்சன் கொடுத்து ஐயாவோட புரிதல் எங்கெங்கெல்லாம் இங்க மிஸ் ஆகுதுன்னு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனா அந்த பத்து பாயிண்ட்டுமே வந்து ஐயாவோட புரிதல் வந்து கரெக்டா இருக்கு. அங்கதான் நாங்க ரியலைஸ் பண்ணோம், ஓகே நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கோம். அந்த பிபிடிஸ் எல்லாமே நான் அப்படியே இன்னமும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதான் எனக்கு என்னோட ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கூட இதே தான் சொன்னாங்க. ஆமா, மேட்ச் தி ஃபாலோயிங். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, அதேதான். உங்களோட பிபிடி மட்டும் தனியா அதுக்குன்னு ஒரு ஒரு ஃபோல்டர் வச்சு பத்திரமா வச்சிருக்கேன். சப்போஸ் எங்கன்னா நான் எல்லாம் எப்படியே லாஸ்ட் ஆயிட்டேன், ஓவர் டென்ஷன் ஆகி என்னைய நானே மறந்துட்டேன் அப்படின்னா திருப்பி அந்த பிபிடி எடுத்து ஒரு க்ரோத்துக்கு போவேன் கொஞ்சம். ஐ மீன்ஸ் என்னால திங்கே பண்ண முடியல, அவுட் ஆஃப் மைண்ட் ஆயிடுச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா அப்படின்ற பட்சத்துல பிபிடி ஓபன் பண்ணி உக்காந்தேன்னா அப்படி ஒரு பத்தே நிமிஷத்துல திருப்பி அப்படி நார்மல் ஆயிடுவேன். அதுக்காகவே யார் என்ன பண்ணாலுமே அந்த பிபிடி இருந்துச்சுன்னா ஓகே கொஞ்சம் கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு பத்திரமா வச்சுப்பேன். ஏன்னா என்னோட இதுல வந்து நான் இந்த பிஹெச்டி லைஃப் வந்து இந்த கொரோனால 2 இயர்ஸா ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆனனால சம்டைம்ஸ் என்ன அறியாமல நானே வந்து கொஞ்சம் அப்நார்மலா ஆயிடுற மாதிரி ஆயிடுது, என்ன அறியாமலே ஆயிடுது.
சோ அந்த டைம்ல வந்து லைக் சின்ன சின்ன டோஸ் மாதிரி ஒரு ஒரு பிபிடி ஒரு ஒரு டோஸ் கருணன் சார் ஐயாவா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் எல்லாருமே அது ஒரு தனி ஃபீல் ஐயா ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ இவங்க முருகேஸ்வரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுடைய கேள்வி என்னன்னா நான் வந்து ஐ ஹேவ் எக்ஸ்பெக்டேஷன் நான் அதை மற்றவர்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பு இருக்கிறது அதனால ஒரிஸ் வருது அது வந்து ஓகே இது வரைக்கும் நான் ஐயாவுடைய கிளாஸஸ் நான் அட்டன் பண்ணல என்ன நீங்க வந்து ஐயாவுடைய கிளாஸ் அட்டன் பண்ணுங்க இல்லாட்டி என்னுடைய நம்பர் மேல கொடுத்துருக்கேன் சில வீடியோஸ்கள் எல்லாம் பாருங்க ஒரு சின்னதா ஒரு சம்பவம் சொல்றேன் இந்த எதிர்பார்ப்புங்கிறது நமக்கு மனசுக்கு சம்பந்தப்பட்டதுதான் நம்ம ஒருத்தரை பாக்குறோம் அவர் பார்த்த உடனே அவர்கிட்ட இருந்து அது வேணும்னு நினைக்கிறோம் அது வந்து இது இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசணும் இல்லையா அதுக்குள்ளதான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளதான் வரும் அந்த எதிர்பார்ப்பு வந்தது ஓகே இதுக்கு வந்து பேரலா இன்னொன்னு சொல்றேன் அந்த எதிர்பார்ப்புங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வாத்தியாரோட ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம குரூப்ல இருக்கிற அன்பர் தான் அவர் தான் நிறைய நாள் டீச்சர் சீனியர் டீச்சர் அவர் கொஞ்சம் வருத்தமாக சொன்னாரு 95% வாங்குற மாணவன் பரீட்சை எழுதிட்டு வரும்பொழுது வருத்தமா வர்றான் 40 மார்க் வாங்குறவன் பரீட்சை எழுதிட்டு சந்தோஷமா வர்றான் சார் என்ன இது கேட்கறதுக்கு கொஞ்சம் பண்ணியாத்தா இருந்தது அப்புறம் தான் கொஞ்சம் டீட்டெயில் பேசணும்னா என்ன விவரம் புரிஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த 95 மார்க் வாங்குற பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன் என்ன அவன் வந்து 100 வாங்கணும்னு எதிர்பார்ப்போட போயிருக்கான் சோ 1-2 கேள்வி அவுட் ஆனவன அது அந்த எதிர்பார்ப்பு அவனுக்கு கிடைக்கலனால அவனுக்கு ரொம்ப வருத்தம் இவனுக்கு பாஸ் ஆனாலே சொர்க்கம் சோ இப்போ பிரச்சனை யார்கிட்ட இருக்கு எதிர்பார்ப்பிட்ட இருக்கு நீங்க எதிர்பார்ப்பெல்லாம் யாரையும் நம்பாதீங்க உங்க கைய நம்புங்க உங்க கைய நம்பி உங்களுக்கு என்ன செய்யணுமோ எது வேணுமோ நீங்க உங்களுடைய திறமையில இருந்து வாங்கி புறத்துல இருந்து செஞ்சு வாங்கிக்கு அதாவது மற்றவர்களை நீங்க மாற்ற முடியாது நீங்க உங்களையே மாத்திக்க முடியாது எனக்கு இந்த கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்க முடியுமா இல்லை எனக்கு வருத்தமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடியுமா நீங்களே உங்களை மாற்றிக்க முடியாது இப்போ மற்றவங்கள்ட்ட வந்து அந்த மாதிரி எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிக்கலாம் இதனால வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து நீங்கள் உங்கள் முயற்சியிலே பண்ணுங்க இது வேற சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் பேசிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு ஐயாவுடைய முகாம் இப்போ ரீசெண்டாக ஒரு 4 முகாம் நடந்தது ஒரு முகாம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுங்க ஒரு கான்செப்ட் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஏன்னா லிங்க் நம்பர் மேலே இருக்கு பிங்க் பண்ணுங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன் பிறவியில நம்ம வந்து புத்தகம் படிக்கிறோம் நமது அனுபவம் இருக்கு தியானம் பண்றோம் யோகா பண்றோம் இந்த விஷயங்கள் புத்தக அறிவு இந்த சிந்தனை வயப்பட்ட அறிவுலாம் அடுத்த பிறவிலையும் தொடருமா ஐயா மனசோட அடுத்த பிறவிலையும் தொடருமா இப்போ நம்ம லாஸ்ட் உங்க க்வெஸ்சன்ல என்ன பேசணும் நல்லது செஞ்சா நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் இப்ப நல்லது செய்யுங்க நல்லது நடக்கும் ஓகே அதே மாதிரியா நல்லது நல்லது செய் நீங்க வந்து நல்லதுன்னா என்ன அப்படிங்கற அடுத்த கேள்வி வந்து நீ 100 ரூபாய் டெய்லி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இதுவும் நல்லதுதான் ஆனா கொடுக்கறது இல்ல அப்ப நல்லதா சோ நீங்க செய்யக்கூடிய காரியம் தான் அதுல முக்கியம்
அதாவது நீங்க 100 ரூபாய் உனக்கு கொடுத்தா தான் அது நல்லது. 100 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு டெய்லி நினைக்கிறது வந்து நல்லது கிடையாது. திங்கிங்ல நல்லது. ஆனா அது வந்து கர்மாவுக்கு உங்களுக்கு ஃபியூச்சர் டெபாசிட்டுக்கு போங்க. அப்படியா, நம்ம சூட்சும சரீரத்தை வந்து மனம் இயக்குது, மனதை வந்து ஆத்மா இயக்குது, ஆத்மா வந்து அப்சல்யூட் காட்ல இருந்து இந்த ஒரு கிரகணத்தை ஒரு கிரேஸை பெற்றுக்குதா, அது எப்படி எப்படி அது வந்து அந்த ஆத்மா ஆத்மா தத்துவத்துல பகவத்யாவோட தரப்பு என்னையா ஆத்மா, ஏன்னா ஆத்மா தரப்புல புத்தர் எல்லாருமே வேறு வேறு தான் பேசுறாங்க, பகவத்யாவோட தரப்பு என்ன ஆத்மா பத்தி? ஐயா நிறைய புக்ல எழுதியிருக்காங்க. இப்ப வந்து எல்லாருக்குமே இப்போ ஒரு சிம்பிளா சொல்றாங்க, நீங்க ஒரு மூணு நிலையில இருக்கீங்க. என்ன நிலை? ஒண்ணு வந்து ஒரு இப்போ இருக்கிற விழிப்பு நிலை, கரெக்டுங்களா? இரண்டாவது ஒரு கனவு நிலை, கனவு நிலை அது ஒரு நிலை. அப்புறம் வந்து கனவற்ற தூக்க நிலை. இந்த மூணு வந்து ஏதாவது ஒரு பேஸ்ல வச்சு வேலை செய்யணும் இல்லையா? ஏதாவது ஒரு பேஸ் இருக்கணும் இல்லையா? அந்த பேஸுக்கு பேரு ஆன்மான்னு சொல்றாங்க. அந்த அந்த ஆன்மாங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணு, அதை நீங்க கூட்டவோ கழிக்கவோ எழிக்கவோ ஒண்ணும் பண்ண முடியாது. இது எப்படின்னா, இப்ப தியேட்டர்ல ஒரு தியேட்டர் ஸ்கிரீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெள்ளை ஸ்கிரீன் இருக்கு. அந்த வெள்ளை ஸ்கிரீன் மேல ஒரு பிக்சர் ஓடுது. அந்த பிக்சர் வந்து ஒரு ஒரு எரியற சீன் வருது, ஒரு ஃபைட்டிங் சீன் வருது. நீங்க அந்த ஸ்கிரீனோட உங்களுக்கு மதிப்பு குறையுதா, ஸ்கிரீன் எரியுதா? எதுவுமே ஆகாது. நீங்க ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிறதுதான் பாத்துட்டு போவீங்க. ஆன்மா கீழே நிக்குது, அதுக்கு மேல உங்களுக்கு உணர்வு நிலை. அந்த உணர்வு நிலைகளுக்கு மனத்துல என்ன நடக்குதோ அந்த கூத்தை தான் நீங்க பாக்குறீங்க. உணர்வு நிலை இருக்கிற மனசும் அந்த ஆன்மாவும் லிங்க் நல்லா தொந்தரவு இருக்கு. ஐயா நிறைய புக் எழுதியிருக்காங்க, நீங்க தொடர்ந்து படிக்கிறீங்க. நன்றி நன்றி. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? சோ கேள்விகள் எதுவும் இல்லை என்றால் நாம ஃபினிஷ் பண்ணலாம். ப்ரோக்ராம் வந்த அனைவருக்கும், கேள்விகள் கேட்ட அனைவருக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஸ்டாப் பண்றேன் ரெக்கார்டிங்.